வணக்கம் மக்களே, இந்த வாரம் நம்ம பார்க்க போற மூன்றாவது விமர்சனம் பரத், வாணி போஜன், கே.எஸ் ரவிக்குமார் இவங்க நடிப்பில் வந்திருக்கக்கூடிய மிரல் படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். படத்தினுடைய டைட்டிலே மிரட்டரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே மிரல் அப்படின்னு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் இதுக்கு முன்னாடி இந்த பரோல் படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது விமர்சனத்தை போட்டிருக்கோம், யசோதா படத்துடைய ரிவ்யூ போட்டிருக்கோம், இப்போ மிரல் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ தமிழில் வெளியான மூன்று படங்களுடைய விமர்சனமும் இந்த வாரம் முடிஞ்சது. இதை தவிர்த்து வேறு லாங்குவேஜில் இந்த படம் வந்திருக்கு, இதோட ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அந்த படத்தையும் ரிவ்யூ பண்ண நாங்கள் ட்ரை பண்ணுறோம். மற்றபடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக்கு கமெண்ட் ஷேர் இதெல்லாம் பண்ணிடுங்க. இப்போ இந்த மிரல் படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பரத், வாணி போஜன் அவங்களுடைய சின்ன பையன், மூணு பேரும் ஒரு வீட்டில் இருக்காங்க. வாணி போஜனுக்கு தூக்கத்தில் கெட்ட கனவு, வீட்டுக்குள்ளே யாரோ இருக்கிற மாதிரி இருக்கிறதுன்னு கொஞ்சம் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்காங்க. அதை சரி பண்ணுறதுக்கு அவங்களுடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை வழிபட அங்கே போகிறாங்க. அந்த ஊருக்கு போனால் அங்கே சில அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. அதுக்கு காரணம் என்ன, வாணி போஜனுக்கு உண்மையிலேயே என்ன தான் பிரச்சனை, அதை அவங்க சரி பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் சஸ்பென்ஸ் த்ரில்லராக சொல்லியிருக்கிற படம் தான் இந்த மிரல். பரத் பில்லர் ஆஃப் த ஃபிலிம். சில வருடங்களுக்கு பிறகு இந்த படம் மூலமா அவருக்கு ஒரு நல்ல நடிகரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த படத்துல கிடைச்சிருக்கு. அதை அவர் சரியா பயன்படுத்திக்கிட்டாரு. சாதுவா இருக்கிற காட்சிகள்லையும் சரி, மனைவி குழந்தையை தேடி ஆக்ரோஷமா அலையிற காட்சிகள்லையும் சரி, அவர் பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கீழே விழுந்து எந்திரிச்சு ஓடுறது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் முகத்தில் பதட்டத்தோடு இருக்கிறது, அழுகிறதுன்னு காட்சிக்கு காட்சி இந்த படம் மூலமாக அந்த கதைக்கு அவர் உயிர் கொடுத்துருக்காரு. வாணி போஜன் வழக்கமான ஹீரோயின் மெட்டீரியலாக இல்லாமல் இந்த படத்தில் கதையின் நாயகியாக வந்துட்டு போயிருக்காங்க. அவங்களோட நடிப்பு இந்த படத்தில் பாராட்டும்படி இருந்தது. கே.எஸ். ரவிக்குமார் வாணி போஜனுக்கு அப்பாவாக ஒரு நல்ல ரோல் பண்ணிட்டு போயிருக்காரு. அவருடைய ப்ரெசன்ஸ் இந்த படத்துக்கு கொஞ்சம் வெளிச்சம் கொடுத்துருக்கு. நடிகர் ராஜ்குமார் கிட்டத்தட்ட பரத்துக்கு ஈக்குவலாக இந்த படத்தில் அவரும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருடைய நடித்த படங்கள்லேயே இந்த படம் அவருக்கு ஒரு முக்கியமான படமாக கூட மாறலாம். தம்பி ரொம்ப ஆபத்தான இடம்பா, சீக்கிரம் டயர் மாத்திரி கிளம்பு தம்பி. இயக்குனர் சக்திவேல் இந்த படத்தை கதை திரைக்கதை எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. படம் முடிஞ்சோன்னா இந்த படத்தினுடைய கதை திரைக்கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, படத்தினுடைய கதை இவ்வளவுதானா, இந்த கதையை ஏன் எப்படி சொல்கிறாங்க, ஒருவேளை இந்த கதையை இப்படியும் சொல்லலாமா அப்படின்னு இயக்குனர் நம்மளை யோசிக்க வச்சிருக்காரு. நம்மளை என்கேஜிங்காக வைக்கக்கூடிய திரைக்கதை அமைப்பு இந்த படத்தில் கூட்டம் இருக்குது. படத்தினுடைய ஃபஸ்ட் ஆஃப் த்ரில்லிங்காக விறுவிறுப்பாகவே நகர்ந்தது. நடுநூலில் ஜம்ஸ்கேரும் அங்கங்கே இருக்குது. இன்ட்ரோல் வரக்கூடிய அந்த போர்ஷனும் நல்லா இருந்தது. செகண்ட் ஆஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவான ஃபீல் இருந்தது. காரணம், கதையை ஒரே இடத்துல நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி யார் இதெல்லாம் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக தான் நமக்கு புரிய வைக்கிறாங்க. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வருது. அந்த ட்விஸ்ட்டை சொல்லக்கூடிய காரணங்கள் ஏற்றுக்கும்படியாக இருந்தாலும் படம் ஒரு முழுசாக முழுமையடைந்த ஃபீல் வரவே இல்லை. நேற்று வரைக்கும் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாரு, இப்போ பார்த்தியா பேரனை பார்த்த உடனே சந்தோஷத்தை அவளுக்கு தெரியக்கூடாது. த்ரில்லர் படங்களுக்கு தேவையான பிஜிஎம் படத்தில் பக்காவாக செட் ஆகிருக்கு. இதுக்காக இசையமைப்பாளர் எஸ் என் பிரசாந்தை நம்ம பாராட்டி ஆகணும். அதே மாதிரி சுரேஷ் பாலாவின் ஒளிப்பதிவு இந்த படத்தை இன்னும் மெருகேற்றிருக்கு. பெரும்பாலும் இரவு நேர காட்சிகள் தான் படத்தில் வருது, ஒரே லொக்கேஷனில் தான் அதிகமாக நடக்குது. அதை வெவ்வேறு ஆங்கிளில் வெவ்வேறு டிஃப்ரெண்டான ஷாட்டில் காமிச்சு ஒளிப்பதிவு மூலமாக ரசிக்க வச்சுருக்காரு ஒளிப்பதிவாளர். படத்தோட ஆரம்பத்துலேருந்து எண்டு வர படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு எந்த இடத்துலையும் போர் அடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக படத்தோட ஆரம்பத்தில் இருந்த சஸ்பென்ஸை முடிகிற வர கடத்தி கொண்டு வந்திருக்காரு இயக்குனர். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல நடக்கக்கூடிய சில விஷயங்களை பரத் ஃபேமிலி மூலமாக காமிச்சு கடைசியில் உண்மையை ரிவீல் பண்ணது புது ஐடியாவாக இருந்தது. படம் பார்த்து முடிஞ்ச பிறகு எது உண்மை எது பொய், பே இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கு. படக்குழு கிளைமேக்ஸில் எல்லா ஓட்டைகளையும் அடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனாலும் சில ஓட்டைகள் அங்கங்கே மிஸ் ஆகுது. ஒரு சிக்கலான தருணத்தில் பரத் வந்து மனைவியையும் குழந்தையும் காரில் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஓடிறாரு. இப்படி நிறைய கேள்விகள் படம் பார்க்கும்போது நமக்கு வருது. லாஜிக்காகவும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் எந்த விதமான கிளீஷியவான காதல் காட்சிகள் பாடல்கள் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக கதைக்குள்ளே கொண்டு போனது இந்த படத்தில் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். வெறுமனே த்ரில்லருக்காகவே கதை எடுத்ததுனால ஒரு முழுமையான படம் பார்த்த அனுபவம் இந்த படத்தில் மிஸ்ஸிங். வெறும் காட்சிகளை மட்டும் அங்கங்கே வச்சுட்டு பயந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி மேம்போக்காக ஸ்டோரி லைன் இருந்ததுனால இந்த படம் நமக்கு எந்த இடத்துலையும் பெருசாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலை. சொல்லப்போனால் அது கன்வீனியாக இல்லை. மொத்தத்தில் இந்த மிரல் எல்லாரும் மறந்து போகிற அளவுக்கு இல்லை அப்படின்னாலும், ஒரு சின்ன பட்ஜெட்டில் இப்படி ஒரு த்ரில்லர் படமா
எதிர்பார்க்காம போறவங்க மறந்து போற அளவுக்கு சஸ்பென்ஸ் த்ரில்லர் இருக்கிற மாதிரியான ஒரு நல்ல படம். கண்டிப்பா இந்த படம் உங்களை எடுக்கேஜிக்காக வச்சிருக்கும். ஒரு வித்தியாசமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரை அனுபவத்தை இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். நடிகர் பரத்துக்கு பேர் சொல்லிக்கிற மாதிரியான ஒரு நல்ல படம். தாராளமா இந்த படத்தை நீங்க குழந்தைங்களோட தியேட்டர்ல போய் பார்க்கலாம். குழந்தைகளுக்கு கண்டிப்பா பிடிக்கும். குழந்தைகள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு கூட நீங்க சொல்லிக்கலாம்.